அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப குயிக்காகவே செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பாசிப்பருப்பு வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம், நல்லா கொலைய வேக வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து வெல்லம் எடுத்திருக்கேன், உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்தாப்பில் நீங்கள் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் கீ, அப்புறம் நட்ஸ். இதுதான் தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுப்பத்தை வச்சு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாயசத்துக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் வந்து நுணுக்கி வச்சுருக்க வெள்ளத்தையும் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இதை தனியாக எடுத்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு பாத்திரம் வச்சும் அதில் வந்து பாசிப்பருப்பு வேக வச்சதை சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ லைட்டாக கொதி வருது, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ இதில் வந்து அந்த பாகை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், கொதிச்சு வரட்டும். இப்போ அது நல்லா கொதிக்குது, இன்னொரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ தேங்காய் துருவலும் சேர்த்துக்கலாம், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காய் துருவெல்லாம் சேர்க்கும்போது நல்லா பாயசம் வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வரும். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது, நார்மலாக இருக்கணும். இப்போது இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டான ஸ்டேஜ். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இதுக்கு வந்து தாளிப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நெய் தான் சேர்க்கணும், ஆயிலெலாம் சேர்த்தா நல்லா இருக்காது. இப்போது இதில் நட்ஸ் சேர்த்து நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாம். இப்போது இது நல்லா பொரிஞ்சிருச்சு, இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சுவையான பாயாசம் வந்து ரெடி ஆயிருச்சு. ரொம்ப சூப்பராகவே இருக்கும், அதே சமயம் ஈஸியாகவும் செஞ்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.